ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெத்தலை நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 4 வருஷமாக ஒரே செடி ஒரே தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வரேன். அவ்வளோ செழிப்பாக வந்துட்டுருக்கு. சில சமயங்கள் கருகல் பிரச்சனை இருக்கும், அதையும் நான் சரி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோவில் தரையில் வைக்கிறது எப்படி, மாடி தோட்டத்தில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே உங்கள் கூட காட்டுறேன். ரெண்டுமே நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் வெத்தலை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். சில மிஸ்டேக்கால் நம்ம அதை இழக்கக்கூடும். ஆரம்பத்தில் எனக்கும் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தது வெத்தலை. அதில் நான் இப்போது மாடி தோட்டத்தில் ஒரு 3 வகையான வெத்தலை வச்சுருக்கேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கம்மார் வெத்தலை சொல்லுவாங்க இல்லையா, கும்பகோணம் வெத்தலை, அப்புறம் நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய வெத்தலை, இன்னொன்று பன்னீர் வெத்தலை. ரொம்ப ஈஸியாக கொடி மேலே படர்ந்து போகிற அளவுக்கு நான் வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பார்க்கறது அந்த கட்டிங்ஸ்லேருந்து பதியம் போட்ட பிளான்ஸ் தான். ரொம்ப இலைகள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நீங்களும் வளர்த்து பாருங்கள். என்னென்ன உங்களுக்கு சவால்கள் இருக்குது அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் வெத்தலை இவ்வளோ செழிப்பாக தொட்டியில் தான் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது, எனக்கு வந்து சீக்கிரமே பட்டு போகுது, நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது நல்ல பச்சை பசேல் இருக்குது, வந்து வச்சதுலேருந்தே துளிர் வரலை, வச்சது வச்சபடியே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பார்க்குறது தரையிலையும் வச்சுருக்கதை உங்களுக்கு கூட காட்டுறேன். எந்த அளவுக்கு படர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். தொட்டியில் வளர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சவால்கள் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில், நான் செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தா கூட சரி, செடி வந்து கீழே படர விடாதீங்க. ஏன்னா ஓவர் ஹீட்டு அந்த தளத்தில் இருக்கும். அப்போது அந்த வெயில் வந்து அந்த இலைங்களுக்கு மேலே போடும்பொழுது இலைங்கள் கருக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொடி மாதிரி கட்டி மேலே ஏற்றி விடுங்க. வெயில் ஓவராக தேவையில்லைங்க. வெத்தலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிய நேர வெயில், ஒரு 4 மணி நேரம் வெயில், 5 மணி நேரம் பட்டாலே போதும். அதை தாண்டி தேவையில்லை. ஒருவேளை அதிகமாக வெயில் போனால் கருக ஆரம்பிக்கும். வெயில் இல்லவே இல்லைன்னா இலைகள் சின்ன சின்னதாக இருக்கும். இலைகள் வந்து நார்மல் பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வெளியே பச்சை மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், உரங்களும் கொடுக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்து மண் கலவை வைக்கிறோம் இல்லையா தொட்டிங்களில், ஏன் துளிர் வரமாட்டது, எத்தனை நாளில் வரும் நிறைய பேருக்கு கேள்வி எழலாம். சில செடிங்களுக்கு தேவையான சத்து இல்லாமல் இருக்கும், சில செடிங்கள் நர்சரியில் ஆல்ரெடி உரங்கள் கொடுத்து அதிகமாக இருக்கும், நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா உரங்கள் கொடுக்கும்போது கருக ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தவறால் நம்ம நிறைய செடிங்களை இழக்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பித்து இப்போ நல்லா சக்ஸஸாகவே மாடி தோட்டத்தில் வெத்தலை வளர்த்துட்டு வரேன். அந்த ரகசியங்கள் எல்லாமே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் உங்கள் கைராசிக்கு வெத்தலை ரொம்ப செழிப்பாக வரும், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உரங்கள் என்னன்னு பார்க்கலாம். மண்கலவன் பார்த்தீங்கன்னா 1 பங்கு செம்மண், 1 பங்கு கொக்கோ பீட்ஸ் எடுத்துருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக தான் கொக்கோ பீட்ஸ் சேர்ப்பேன், இல்லையா ஆற்று மணல் ரொம்ப பெஸ்ட்டுங்க. அடுத்ததாக தொழு உரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக என்பிகே அதிகமாக இருக்கணுன்றதுக்காக வேப்பம் பண்ணாக்கு நோய் எதுவும் தாக்காமல் வேர் எதுவும் ரொம்ப அஃபெக்ட் ஆகி செடி பாழாகாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இல்லைன்னா காஞ்ச வேப்பிலைங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். வெத்தலைக்குன்னு நான் தனியாக கொஞ்சம் கேர் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உரங்கள் ஒத்துக்காது, ரொம்ப கருக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டு உரங்கள் தான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்றது. கடையிலன்பொழுது கடற்பாசி கொடுப்பேன், லிக்விடாகவும் கொடுப்பேன், இல்லை கிரானுல்ஸாகவும் கொடுப்பேன். வீட்டிலன்போது இந்த உரம் தாங்க நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு 3 பொருள் எடுத்து செய்கிறது தாங்க. ஒன்று பழைய சாதம், 1 நாளைக்கு முன்னாடியே வடித்து எடுத்து வச்ச சாதம் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் கொஞ்சமாக அந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு பாதி அளவு இருந்தாலே போதும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு நல்ல கழிஞ்ச வாழைப்பழம், நல்ல ஒரு கெட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, சில நேரம் கருப்படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வாழைப்பழம். நான் செவ்வாழை எடுத்திருக்கேன், உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை மூணுத்தையுமே நல்லா ஒரு மத்து போட்டு கலரி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1-7 நாள் வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நொதிச்சு வந்துடும். அந்த சாதத்தை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு முறை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு தாராளமாக வச்சு கொடுக்கலாம். 15 நாளைக்கு 1 முறை நீங்கள் மண் பகுதியில் லைட்டாக கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு போதுங்க. நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா
இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தொட்டியோட ஹைட்டும் செடியோட ஹைட்டும் பொறுத்து எந்த உரம் கொடுக்கறதாலும் கொடுங்க. வெத்தலை செடிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா விதமான செடிங்களும் கொடுக்கலாம். நான் வெத்தலைக்குன்னு பொழுது தனியாக கொடுக்குற உரம்னு பார்த்திங்கன்னா இந்த உரம் தான். பானை இருக்குது அப்படின்னா அதிலையும் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு சாதத்தில் செய்யும் பொழுது நுண் உயிரிகள் அதிகமாக பெருகும், அதிகமாக செடி கருகல் பிரச்சனை இருக்காது, நல்லா இலைகள் பெருசு பெருசாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாழைப்பழ தோலோடு தான் நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கிட்ட செடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு மக்கு அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நிறைய செடிகள் இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்து விடுவேன். எப்போ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு, இல்லையா வெயில் தாழ்ந்து 1:30 மணிக்கு மேலே கொடுங்க. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வெத்தலை வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தாக்க பிடிக்காது, ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கும்பொழுது ஆகவே ஆகாது. கொஞ்சம் ஷேடான இடத்துல வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இதில் இலை ஒரு சுருட்டல் மாதிரி வரும், அந்த நோய் வரும்பொழுது செடி வந்து டக்குன்னு அதோடைய முடிச்சுக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அந்த சமயத்தில் உங்ககிட்ட ஏதாவது உயிர் உரங்கள் இல்லையா பெஸ்டிசைட் நான் ஒன்று கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. உயிர் உரங்கள் இருக்குது அப்படின்னா சூடோமோனஸ் இல்லைனா ட்ரைக்கோடர்மா விரடி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இலைகள் நாளடைவில் காஞ்சி போய் கொட்டி போயிட்டு புது துளிர்கள் வரும்பொழுது நல்ல ஆரோக்கியமான இலைகளாக வரும். ஆரம்பத்தில் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா செடியை பறி கொடுக்காமல் காப்பாற்றிடலாம். ஒருவேளை ரொம்ப போயிடுச்சுன்னும் பொழுது அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கீழே அந்த துளிர் வர ஆரம்பிச்சிடும். மண் பகுதியிலும் பேரழுகல் தாக்குதல் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக ட்ரைக்கோடர்மா விரடி 1 ஸ்பூன் ஆல்ரெடி மண் கலவையில் சேர்த்துருக்கேன். 3 மாதத்துக்கு 1 முறை 6 மாதத்துக்கு 1 முறை 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுத்து விடுங்க. எந்த விதமான ஃபங்கஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. எனக்கு இந்த சாதம் உரம் செய்ய முடியலை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா கடற்பாசி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடற்பாசி லிக்யூடாகவும் இருக்குது, கிரானுல்ஸாகவும் இருக்குது. இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். லிக்யூடுன்னு பொழுது 3 ml இருந்தாலே போதுமான அளவு 1 லிட்டர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். அவ்வளோ செழிப்பாக இருக்கும். மண் பகுதியிலையும் கொடுத்து விடலாம். கிரானுல்ஸ்ன்னு பொழுது இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்போது இந்த மிளகாய் செடிக்கு பின்னாடி பாருங்கள், 3 தொட்டிலையும் எவ்வளோ செழிப்பாக வெத்தலை வளர்ந்துட்டுருக்கு. கொடி மேலே பிடிச்சி போயிருக்கு, அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வெத்தலையில் என்ன மாதிரி சவால்கள் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ மூலமாக கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கான கிவ்அவேயுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.